எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓட்டுமோ அந்த அளவுக்கு நிதானம் வேணுங்க. எந்தெந்த இடத்துல ஸ்லோவாக ஓட்டுமோ அந்த இடத்துல பார்த்து பக்குவமாக ஓட்டணும். பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஓடுறதுல எல்லாம் ரொம்ப கவனம் தேவைங்க. எடுத்துங்க இது பார்த்தீங்கன்னா தார் ரோடு இருக்குது. தார் ரோட்டில் வந்துட்டு செதுக்கிட்டு எடுக்கணும்னு பாருங்கள். தார் ரோடு வந்துட்டு டேமேஜ் ஆகாத மாதிரி அப்படியே புல்லை மட்டும் செதுக்கிட்டு எடுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. கூடவே அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உடனே ஒன்று உங்களுக்கு கிடைச்சிடும். இல்லை வேண்டாங்க. ஆஹா அகல எவ்வளோ? 4 அடியா அகல? 4 அடியா 4.5 ஃப்ரெண்ட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லாப் இருக்குது. ஸ்லாப்ல வந்துட்டு வண்டி தட்டாத மாதிரி கவனமா எடுக்கணும். அதை கொஞ்சம் பார்க்கணும். அடி இல்லைங்களா? மண்ணு ஒட்டி போடலாமா தள்ளி போடலாமா? மண்ணு ஒட்டி பெரிய ஒரு பைப் வேணுங்கிறாப்பிள்ளைங்க. பைப் இருக்க மாட்டேருக்குது நண்பா. பைப் இருக்குதுங்க. மம்டியில் எடுத்துங்க. எது வரைக்கும் இருக்குது? எது வரைக்கும் இருக்குது?
பாத்ரூம் லைன் பைப் வந்துட்டு போயிட்டு இருக்குதுங்க. அதை வந்துட்டு அது பெரியவருக்கு வேணுமா, அதுதான் மவுண்டில் எடுத்துட்டு இருக்காப்புல ஜேசிபியில் மேலாப்பில் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அளவு எடுக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 4 அடி சொன்னாங்க, 5 அடி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதாவது 4 அடிக்கு கீழே இருந்தால் தான் பிரச்சனை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ட்ரைனேஜுக்காக வேண்டிட்டு நாளைக்கு சட்டர் அடிப்பாங்க, கவுண்டர் போட்டு அதுக்கு மேலே சட்டர் அடிப்பாங்க. சட்டர் அடித்ததுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மண் தள்ளி விடணும், அதாவது சட்டர் நிற்கிறதே வேண்டி, அப்படி இல்லாட்டி ஏதாவது உதவி வைக்கணும். அதுக்காக கொஞ்சம் கேப் வேணும், ஒரு 1.5 அடியாவது வேணும். அதனால் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கம்மியாக இருக்கக்கூடாது, அதனால் அளந்து பார்க்குறாங்க. அதே போல் ஆழம் பார்த்தீங்கன்னா 2 அடி சொல்லியிருக்காங்க.
கேமரா பார்த்தீங்கன்னா இடிக்கும் சவுரு, அதெல்லாம் பார்த்து தான் எடுக்கணும். ஓய் கை படுத்தலாமா? கை போயிரு. டிராக்டர் வந்தா அள்ளி போடலாமா? இங்க போட்டோம்னா மறுபடியும் எடுக்கிற சிரமமா இருக்கு. டிராக்டர் வராது. டிராக்டர் ஜேசிபி நிறுத்துறதுக்கு இடம் இருக்காது. இல்ல அங்க மண்ணு பத்தாது. அது குட்டானம் போட்டா டிராக்டர் ஒண்ணும் இல்லைங்க, ரெண்டு வண்டி நிக்கணும். இதுவா இருந்தா இப்படியே ரிவர்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே அள்ளி போட்டுக்கலாம். லோடு போட்டுக்கலங்க. டிராக்டர் வந்ததுக்கு அப்புறம் லோடு மண்ணு அனுப்பிச்சு கொண்டு போயிடும். ஆ சரிங்க, அஞ்சடி எடுக்கிறேன். அஞ்சடி ஐயா, அஞ்சடி எடுத்தா சௌரியமா இருக்குங்கல்ல உங்களுக்கு. நாலு நாலு எடுத்தோம்னா எங்களுக்கு எல்லாம் பத்தாம் போயிருது. சட்டை எடுக்கிறதுக்கு சௌரியம் இல்லாம போயிரும், போய் மாட்டிக்கும். யார் வண்டி ஓனர் இருக்கா? நம்பர் இருக்கா? நாங்க கூப்பிட்டு கேக்கணுமா?